சென்னையில் வேலை பார்த்த இளம்பெண் அஞ்சலி ஸ்ரமிக் சிறப்பு ரயில் மூலம் சொந்த ஊர் மணிப்பூருக்கு மே தேதி போய் சேர்ந்தார் அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் அஞ்சலி பயணித்த அதே பெட்டியில் இருந்த பெண்ணுக்கு கொரோனா உறுதியானது அஞ்சலியும் குவாரண்டைன் முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டார் பெற்றோரை பார்க்க முடியாத சோகத்தில் இருந்த அஞ்சலிக்கு அப்பாவின் இறப்பு செய்தி பேரிடியாக வந்திறங்கியது இறுதி அஞ்சலி செலுத்த மூன்று நிமிடங்கள் அவகாசம் தந்தனர் டாக்டர்கள் ஆம்புலன்ஸில் வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் சவப்பெட்டியில் தந்தை உடல் வைக்கப்பட்டிருந்ததை பார்த்ததும் கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்தது பாதுகாப்பு கவச உடை அணிந்திருந்ததால் கண்ணீர் துளிகள் கூட வெளியில் தெரியவில்லை பாதிரியார் பிரார்த்தனை செய்ய முழங்காலிட்டு தந்தைக்கு இறுதி மரியாதை செலுத்தினார் உடன்பிறப்புகள் யார் அருகே செல்லவும் அஞ்சலிக்கு அனுமதி தரப்படவில்லை மூன்று நிமிடம் முடிஞ்சு போச்சுன்னு டாக்டர்கள் சொன்னதும் அம்மாவுக்கு கை காட்டிவிட்டு கண்ணீர் விட்டு கதறியபடி புறப்பட்டார் எனக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க உங்களோட இறுதிச் சடங்கில் கூட என்னால ரொம்ப நேரம் இருக்க முடியல சாரி பா என புலம்பியபடி அஞ்சலி ஆம்புலன்ஸில் ஏறியது டாக்டர்களை கலங்க வைத்தது